அன்புள்ள மாணவர்களே, நம்முடைய மொழியை வளர்ப்பதற்கு நாம் பல்வேறு முயற்சிகளை நாம் எடுக்கிறோம், பல விஷயங்களை செய்கிறோம். நான் ஒரு மூன்று செய்திகளை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என நான் விரும்புகிற ஒரு மூன்று விஷயங்களை நான் உங்களுக்காக சொல்லுகிறேன். எளிமையாக உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் இதை பயன்படுத்தலாம். தமிழுக்காக அதை செய்தது போலவும் இருக்கும், அல்லது உங்களுக்கும் அது ஒரு பயிற்சியாக இருக்கும். எளிமையான மூன்று விடயங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அதை கடைபிடிக்க முடியுமா என்று முயன்று பாருங்கள். ஒன்று, முதலாவதாக நீங்கள் பயன்படுத்துகிற அலைபேசி இருக்கிறதல்லவா, அந்த அலைபேசியை நீங்கள் உங்களுடைய செட்டிங்க்கு போயிட்டு மொழி மாற்றம் என்று இருக்கும், அந்த மொழி மாற்றம் என்று வருகிறதல்லவா, அதில் உங்களுடைய மொழியை நீங்கள் தமிழிலே மாற்றிவிட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய அலைபேசி முழுவதுமே அது தமிழிலே வந்துவிடும். எல்லா செயலி முதற்கொண்டு அனைத்து விஷயங்களையும் அதில் தமிழிலேயே வந்துவிடும். சில நாட்கள் அது உங்களுக்கு கடினமாக இருக்கும். ஒரு வாரம், இரண்டு வாரங்கள் உங்களுக்கு அது கடினமாக தோன்றலாம். அதன் பிறகு அது உங்களுக்கு பழகிவிடும். உங்களுடைய தொலைபேசி முழுவதும் தமிழிலேயே அது இருக்கும். பெரியதாக ஒன்றும் வித்தியாசம் உங்களுக்கு தெரியாது. முயன்று பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது நீங்கள் பயன்படுத்தும் போது கடினமாக தோன்றுகிற பட்சத்தில் அப்பொழுது வேண்டுமா உங்களுடைய மொழியை மாற்றி நீங்கள் அதை சரி செய்துவிட்டு மறுபடியும் நீங்கள் தமிழ் மொழிக்கு வந்துவிடலாம். ஆகவே கொஞ்சம் நமக்கும் தமிழ் விஷயங்களை தெரிந்தது போல இருக்கும். நம்முடைய அலைபேசியும் நம்முடைய தமிழ் மொழியிலேயே இருக்கும். இப்பொழுது வருகிற அலைபேசிகள் அனைத்திலும் அந்த வசதிகள் உண்டு. ஆகவே அதை முயன்று பாருங்கள். இரண்டாவதாக, நீங்கள் பணம் எடுப்பதற்காக ஏடிஎம் இயந்திரங்கள், அந்த இயந்திரங்களுக்கு நீங்கள் செல்லுகிற பொழுது அதில் ஆப்ஷன் அப்படின்னு இருக்கும். நீங்கள் தேர்வு செய்வதற்குரிய வசதிகள் தமிழ், ஆங்கிலம், இந்தி அப்படியெல்லாம் இருக்குது இல்லையா. அப்படி வருகிற பொழுது நாம் பரவலாக நாம் தமிழை தேர்ந்தெடுப்பதே இல்லை, ஆங்கிலத்துக்கான தேர்வு செய்து நாம் எவ்வளவு பணம் போன்ற விவரங்களை எல்லாம் குறிக்கிறோம். அன்புள்ளவர்களே, இனிமேல் நீங்கள் தமிழிலே தேர்வு செய்ய பழகுங்கள். தமிழை தேர்ந்தெடுங்க, தமிழ் மொழியை தேர்ந்தெடுங்கள். இப்படியே நாம் விட்டோமானால் வருங்காலங்களிலே அந்த ஏடிஎம் பணம் வழங்கும் இயந்திரங்களிலே தமிழ் என்பதே இல்லாமல் போகிவிட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே எப்பேற்பட்டாவது நாம் இதை கடைபிடிப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். இயந்திரங்களில் பணம் எடுக்கும்போது தமிழுக்கு சென்று தமிழிலே இருக்கக்கூடிய குறிப்புகளை வைத்துக்கொண்டு நாம் பணம் எடுக்கலாம். ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். பெருசாக ஒன்றும் அதில் தமிழில் வார்த்தைகள் இருக்காது. ஆங்கில வார்த்தைகளே அப்படியே தமிழில் பயன்படுத்திருப்பாங்க, பரவாயில்லை. ஆக நீங்கள் தமிழுக்கு சென்று அதை பயன்படுத்த முயற்சி செய்வீங்க. அடுத்ததாக, மூன்றாவதாக ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், பல சமயங்களிலே வங்கிகளிலிருந்தோ அல்லது மற்ற இடங்களிலிருந்தோ உங்களுக்கு அழைப்புகள் வரும். டெலிகாலிங் சொல்ல பல்வேறு அழைப்புகள், வங்கிகளிலிருந்தோ மற்றவர்களிலிருந்தோ அப்படிப்பட்ட அழைப்புகள் வரும். அப்படி அழைப்புகள் வருகிற பொழுதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு தெரிந்த ஆங்கிலத்தை நீங்கள் எப்படியாவது பேச வேண்டும் என முயற்சி செய்வது நல்லது தான். ஆனாலும் கூட பல சமயங்களிலே வாய்ப்பு இருந்தும் கூட, தமிழில் பேசுவதற்கான வாய்ப்பு இருந்தும் கூட, நமக்கு தெரிந்த நம்முடைய மொழியிலே பேசாமல் மற்ற மொழிகளில் பேசுவதற்கு நாம் முயற்சிக்கிறோம். ஆகவே வங்கியில் இருப்பவர்களும் தமிழ் மொழியை பேசுகிற வங்கி அதிகாரிகளை வைக்காமல் மற்ற மொழி பேசுகிறவர்களுக்கு முன்னுரிமை கொடுப்பதை பார்க்கிறோம். சில வங்கிகள் எல்லாம் தமிழ் அல்லது இந்தி, இது இரண்டும் தான் ஆப்ஷனாக அவங்க கொடுக்குறாங்க. ஆனால் தமிழை வந்து அவர்கள் ஆப்ஷனாகவே கொடுக்கறதில்ல. ஆங்கிலம் அல்லது இந்தி, இது இரண்டும் மட்டும் தான் தேர்ந்தெடுக்க சொல்கிறார்கள். அன்புள்ளவர்களே, நீங்கள் ஒருவேளை அப்படி அழைப்புகள் உங்களுக்கு வந்தால் நீங்கள் கண்டிப்பாக சொல்லிவிடுங்கள், எங்களுக்கு தமிழை தவிர வேறு எதுவும் தெரியாது, ஆங்கிலம் எங்களுக்கு தெரியாது, இந்தி என்று எங்களுக்கு தெரியாது என்று சொல்லுங்கள். ஒருவேளை தெரிந்தால் கூட பரவாயில்லை, தெரிந்தாலும் பரவாயில்லை, தெரியாது என்று சொன்னால் தமிழ் பேசுகிற வங்கி அதிகாரிகளை, தமிழ் பேசுகிற அழைப்பாளர்களை அங்கே பணிக்கு அமர்த்துவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆகவே இந்த மூன்று விஷயங்களையும் நீங்கள் கடைபிடிக்க உங்களை அன்புடன் நான் வேண்டுகிறேன். ஒன்று, முதலாவது உங்களுடைய அலைபேசியிலே தமிழ் மொழிக்கு மாற்றம் செய்யுங்கள். இரண்டாவதாக, பணம் எடுக்கிற இயந்திரங்களிலே தமிழ் மெனுவை நீங்கள் பயன்படுத்துங்கள். மூன்றாவதாக, எந்த தொலை அழைப்புகள் வந்தாலும்
அந்த அழைப்புகள் பொது அழைப்புகளாக வணிக அழைப்புகளாக இருக்கிற பட்சத்திலே அவைகளை தமிழிலேயே பேசுவதற்கு நீங்கள் வற்புறுத்துங்கள். இது மூன்று கருத்துக்களையும் நீங்கள் மனதில் ஏற்றுக்கொள்ளுங்கள். முடிந்த வரை முயற்சி செய்யுங்கள். நான் முயற்சி செய்திருக்கிறேன், நான் அப்படித்தான் செய்வேன். ஆகவே ஒருவேளை உங்களால் முடியும் என்றால் நீங்கள் இதை முயன்று பாருங்கள். நன்றி.